ஐ விக்கி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் ரீநேமிங் பற்றி பார்க்க போகிறோம் ஃபைல் ரீநேமிங் வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஆனால் அதுவே நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் பண்ணும்போது நமக்கு அது வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் ஸோ அதுக்காக பல்கான ஃபைல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரீனேம் பண்ணுறதுக்காக ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் ஃபைல் ரீநேம் யூட்டிலிட்டி அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ளிக்காக உள்ளே போயிட்லாம் இதுதாங்க அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி யூஸ் பண்ணால் நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த ஃபைல் நம்ம ரீநேம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் இருக்குது என்னென்னா ரிட்ஜ் இஎக்ஸ் இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி இந்த கேட்டகரியில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது மேட்ச் அண்ட் ரிப்ளேஸ் இப்போ மேட்ச்னு என்னென்னா சிம்பிள் திங் நம்ம வந்து இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து கேட்டகரியாக அதை பிரிச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் அதில் வந்து பர்டிகுலர் ஃபோட்டோஸ் டீல ஸ்டார்ட் ஆகுது இப்போ எனக்கு அந்த டீல இருக்கிறது மட்டும் வேணும்னா நான் டீன்னு அடிச்சுட்டு ஒரு வேர்டு கொடுத்தோம்னா எந்தெந்த ஃபோட்டோலாம் அந்த லெட்டர் டி இருக்கும் அந்த ஃபோட்டோ மட்டும் நான் கொடுத்த இதாக மாறிடும் எந்த ஃபோட்டோவில் இந்த லெட்டர் டி இல்லையோ அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிப்ளேஸ் இந்த ரிப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி அங்கே இருக்க பர்டிகுலர் லெட்டரையோ பர்டிகுலர் வேர்டையோ நம்ம வந்து ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிஜேன்னு அடிக்கிறேன் அடிச்சுட்டு அதை எப்படி ரிப்ளேஸ் பண்ணால் என்னோடய நேமோட நான் ரிப்ளேஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே தனியாக தெரியும் இந்த மேலே இருக்க ஃபைல் காலத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஓல்டு நேம் அண்ட் நியூ நேம் காட்டணும் மாற்ற மாற்ற அங்கே ஆல்ரெடி அப்படியே காமிச்சிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து அந்த ரீநேம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம் மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ரிமூவ் ரிமூவ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணணுமா இல்லை லாஸ்ட் லெட்டர் ரிமூவ் பண்ணணுமா ஃபஸ்ட் லிட்டர்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணுமா நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேணாம் லாஸ்ட்டு வேணான்னா நம்ம வந்து இன்பெட் நம்ம எதாவது ரிமூவ் பண்ணால் அது இன்பட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் லெட்டர் டூலேருந்து ஃப்ரம் லெட்டர் ஃபோர் வரைக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம் அது ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா க்ராப் பண்ணிக்கலாம் அந்த க்ராப் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலோட நேமில் அந்த லெட்டர் டி இருந்துச்சுன்னா டிக்கு முன்னாடி இருக்க லெட்டர் ஃபுல்லாக க்ராப் ஆயிடும் இப்போ டீக்கு அப்புறம் நீங்கள் பண்ணணுன்னா ஆஃப்டர் கொடுத்தீங்கன்னா டிக்கு அப்புறம் இருக்க லெட்டர் ஃபுல்லாக க்ராப் ஆகிடும் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து டிஜிட் ஹை கேரக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இப்போது டிஜிட் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க டிஜிட் ஃபுல்லாக க்ராப் ஆகிடும் கேரக்டர் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கேரக்டர் ஃபுல்லாக க்ராப் ஆகிடும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபைல் நேமோட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நம்ம அதை பண்ணிக்கலாம் அதுக்கு அவங்க வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அண்ட் இன்செர்ட் அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் என்னென்னா ப்ரிஃபிக்ஸ்ன்னு நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்க நேமோட நீங்கள் ஆட் பண்ண சிங்கிள் லெட்டர் ஆர் அந்த வேர்டு வந்து முன்னாடி ஆட் ஆகும் சஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை சேம் வே பின்னாடி ஆட் ஆகும் இப்போ அந்த இன்செர்ட்னு பிளாங்காக கொடுத்துருக்க என்னென்னா சிம்பிள் திங் அந்த இன்சர்ட் இடத்துல நீங்கள் வந்து ஏதோ ஒன்று அடிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இன்சென்ட் ஆகும்னா நீங்கள் கீழே வந்து அதுக்கான நம்பர் சூஸ் பண்ணணும் கீழே வந்து நம்பர் ஒன் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் இது ஆட் ஆகும் டூ சூஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லெட்டருக்கு அப்புறம் அது வந்து ஆட் ஆகும் அடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஆட்டோ டேட் இது வந்து சிம்பிள் திங்க்னா அந்த டேட் மோட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் என்ன மோடில் அந்த டேட் இருக்கணும் ப்ரீஃபிக்ஸில் வேணுமா நம்ம சஃபிக்ஸில் வேணுமா ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து டேட் டைப் டைப் வந்து என்னென்னா இப்போ வந்து நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்தது ஒரு டேட்டு அதை நான் மாடிஃபை பண்ணது ஒரு டேட்டு அதுக்கு ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணது ஒரு டேட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும் உங்களுக்கு அதில் எது வேணுமோ எடுத்த டேட் வேணுமா மாடிஃபை பண்ண டேட் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டு ஃபார்மேட்ஸும் கீழே இருக்கும் ஃபஸ்ட்டு டேட்டு இயர் வரணுமா மந்த் வரணுமா டேட் வரணுமா அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னா நம்பரிங் அதாவது ஆல்ரெடி இருக்க நேமோட வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம் நம்பர் சேம் தான் அதே மாதிரி நம்பர் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஒவ்வொரு நம்பரும் எந்த இன்க்ரீஸ் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டூ கொடுத்துருக்கேன் இன்க்ரிமெண்ட் டூ கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நேமுக்கு வந்து நம்பர் டூ ப்ரிஃபிக்ஸில் வரும் செகண்ட் நேமுக்கு வந்து என்ன ஆகினா ஃபோர் வரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி டூ இன்க்ரிமெண்ட் கொடுத்தனால டூ டூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும் இதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இன்க்ரிமெண்ட் நீங்கள் வந்து எந்த கவுண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்பர் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைலில் ஈ பண்ணுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நேம் அதில் வந்து கீப்போடு ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி செலக்டாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அது கீழே வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபைலும் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமுக்கு மாறிவிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய நேம் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நான் பண்ண சேஞ்சஸ் நான் எடுக்கிறதனால அந்த நேம் மாறலை இப்போ நான் அந்த சேஞ்சஸ் எடுத்ததுக்கப்புறமே நான் என்ன நேம் கொடுத்துடணும் அது அப்படியுமே எல்லா ஃபைலுக்குமே மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இந்த நேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ஃபைலுக்கும் ஒரே நேம் கொடுத்துக்கலாம் ஒரே நேம் வந்து அக்செப்ட் ஆகாது அதுக்கு வந்து நீங்கள் நம்பரிங் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்த ஆப்ஷன் என்னென்னா கேஸ் அதாவது உங்கள் நீங்கள் கொடுக்குற நேம் வந்து என்ன கேஸில் வேணும் லோயர் கேஸில் வேணுமா அப்பர் கேஸில் வேணுமா சென்டென்ஸ் கேஸில் வேணுமா அதை கூட வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மூவ் காப்பி பார்ட்ஸ்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அது ஒன்றுமே இல்லை மூவ் எந்த லெட்டரை நீங்கள் மூவ் பண்ணணும் ஃபஸ்ட் லெட்டர் மூவ் பண்ணணுமா இல்லை லாஸ்ட்டுக்கு லெட்டர் மூவ் பண்ணணுமா அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் உங்களுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் வேணுமா எண்டிங்கில் வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த லெட்டர் வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க எந்த இடத்துல வேணும் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அது முன்னாடி வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் என் பேரில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வீ வந்து நான் முன்னாடி வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது அங்கே வந்திருக்கு இப்போ அந்த வீக்கு முன்னாடி வேறு எது நீங்கள் வரணும்னா செப்பரேட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவுமே முன்னாடி வந்துடும் இங்கேயுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ரிஃபிக்ஸாக இல்லை சஃபிக்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரீநேம் பண்ண போகிற ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வேணுமா இல்லை அதே ஃபைலில் வேணுமானு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபார்மேட் ஜேபிஜின்னு இருக்குல்ல அதையுமே நீங்கள் வந்து அப்பர் கேஸாவோ லோவர் கேஸாவோ மாற்றுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு சின்ன ஏரியா இருக்கும் காப்பி மூவ் டூ லொக்கேஷன் அந்த ஏரியாவில் என்னென்னா இப்போ நீங்கள் ரீநேம் ஒரு ஃபோல்டரை பண்ணுறீங்க அதே ஃபோல்டரில் உங்களுக்கு ரீநேம் ஆகணுமா இல்லை அந்த ரீநேம் ஆன ஃபைல் வந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகணுமான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நான் ரீநேம் பண்ண போகிற ஃபைல் வந்து இன்னொரு ஃபோல்டருக்கு வேணும் ஸோ நான் அந்த எந்த ஃபோல்டரை எனக்கு வேணுமோ அந்த ஃபைல் லொக்கேஷன் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரே ஒரு ஃபைல் ரீநேம் பண்ணால் போதும் ஸோ நான் அந்த ஒரே ஒரு ஃபைலை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ரீநேம் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எந்த ஃபைல் ரீநேம் பண்ணனோ அது வந்து நான் செலக்ட் பண்ண ஸ்பெசிஃபிக்கான ஃபோல்டரை எனக்கு எக்ஸ்ட்ரா காப்பி ஆகிடும் இல்லை எனக்கு காப்பியாக வேணால் மூவ் தான் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் தரலாமல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ரீநேம் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நான் செலக்ட் பண்ண இடம் வந்து டெஸ்க்டாப் டெஸ்க்டாப்பில் வந்து நான் எந்த ஃபோட்டோ ரீநேம் பண்ணேன்னா என்னோடய நேமில் வந்து அது செலக்டாக இருக்குது இவ்வளோதாங்க இந்த ஆப் யூஸ் பண்ணுறது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ